ஹலோ வர்ஸ் நான் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே நடந்த ஸ்கேரியான விஷயங்களை பற்றி போட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைப் ஆஃப் கண்டென்ட்லேயே வந்துட்டு வீடியோ நிறைய போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை வந்துட்டு அப்நார்மலாக வந்துட்டு ஒத்த கையில் வந்துட்டு ஒரு செவுத்தில் வந்து ஏறிட்டு போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஏறிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் கீழே வெட்டுற மாதிரியும் காமிக்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட சீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து இன்டர்நெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அமானுஷ விஷயமாக வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர் வந்துட்டு காட்டில் நடு காட்டில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்து ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு தனியாக வந்துட்டு நின்றுட்டுருக்குற மாதிரி ஒரு உருவத்தை வந்து பார்க்குறாரு. பட் ஆனால் இதை வந்து பார்க்க வந்துட்டு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மனிதர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வந்து அப்நார்மலாக இங்கே யாருமே கிடையாது, ஒரு மனித நடமாட்டமும் கிடையாது, ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு உருவம் வந்து எனக்கு தென்பட்டதாக வந்துட்டு சொல்கிறார். நீங்கள் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் மாதிரி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து அவர் வந்துட்டு ரொம்ப பயந்ததாக வந்து சொல்லியிருந்தார். ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தண்ணி வந்துட்டு மேலே தேங்கியிருக்கிறத பார்த்துட்டு அது அந்த கல்லை மூவ் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு வெளியே எடுத்து விட்டுருக்கான். ஸோ வெளியே எடுத்து விட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சுற்றியும் வந்துட்டு சுற்றி பார்க்குறான், சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து அவன் வரும்போது அவனோட பின் மண்டையில் யாரோ பலமாக அடிக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு போகுது. அதில் வந்துட்டு சிசிடிவியில் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து யார் வந்துட்டு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவனுக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ அவனை பின்னாடி திரும்பி பார்க்குற யாரையும் காணும். அந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுறான். ஸோ இந்த சிசிடிவிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பிரனா ஒரு ஈச்சர் வண்டி, பின்னாடியே ரெண்டு காரு இதெல்லாம் வருது. பிரனா அதை வந்துட்டு பொருட்படுத்தாமல் அவன் பாட்டுக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்கான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அது ஒரு மனுஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சம்திங் அவன் வந்துட்டு டிரைவர் பார்த்துட்டு வண்டியை நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து தெரியவே இல்லை. இந்த சிசிடிவிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கருப்பாக ஒரு உருவம் நடந்து வர மாதிரி மட்டும் தெரியுது. பட் வந்து இது வந்து ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி மாதிரி தெரியுது. ஸோ அந்த சிசிடிவியில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து படுத்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுந்து போகிற மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு போகிறத நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிசிடிவி வந்து பார்க்கும்போது ரொம்ப படும் பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. இது வந்து அங்கே படுத்திருக்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டெத்தான பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருவம் மாதிரி வெளியில் போகிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உருவம், அதாவது ஒரு வெள்ளை உருவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிசிடிவியில், அதாவது ஒரு வீட்டோட சிசிடிவியில் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறது ரொம்ப ஸ்கேரியாக இருந்தாலும் இது வந்து எடிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.